நாட்டு நடப்பில் நடைபெறும் நல்லதை பார் நல்லதை செய் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். கோவை மாவட்டம் உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அழகுபடுத்தும் விதமாக கோவை மாநகராட்சி ஸ்ட்ரீட் ஆர்ட் என்ற அமைப்புடன் இணைந்து கட்டிடங்களில் அழகிய ஓவியங்கள் வரைந்து அழகுபடுத்தி வருகிறது. கோவை மாநகராட்சியுடன் இணைந்து உக்கடம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் குழந்தைகளுக்கான ஓவிய பயிற்சி மற்றும் போட்டி நடைபெற்றது. இதில் சிறந்த ஓவியம் வரைந்தவர்களுக்கு தமிழக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைகள் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள், கோவை மாநகராட்சி பகுதிகளில் சாலைகள் மேம்பாட்டிற்காக 200 கோடி ரூபாய் நிதிகளை முதல் கட்டமாக வழங்கியிருக்கின்றார்கள். அந்த பணிகளுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதில் முதல் கட்டமாக 289 பணிகளுக்கு டெண்டர் விடக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மாத இறுதிக்குள் டெண்டர் விடக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்க இருக்கின்றன. இது முதல் கட்டமாக 289 பணிகள். முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக 200 கோடி ரூபாய் நிதிகளை மாநகராட்சி பகுதிகளுக்கு மட்டும் சாலைகள் அமைக்கக்கூடிய பணிகளுக்காக வழங்கியிருக்கின்றார்கள். அடுத்தடுத்து நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். நிச்சயம் கோவை மாநகராட்சி வளர்ச்சி பெற்ற மாநகராட்சியாக, கோவை மாவட்டம் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக முதலமைச்சருடைய நல்லாசியோடு வளர்ச்சி பெறும். நேற்று நடந்த வணிக பெருமக்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்தார்கள். கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலங்கள், அரசு கட்டிடங்களுடைய சுவர்களில் கண்கவர் ஓவியங்கள் வரைய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுடைய சுவர்களிலும் அதேபோல் மேம்பாலத்தினுடைய அந்த இடங்களிலும் தமிழகத்தினுடைய பண்பாடுகளை, பாரம்பரியங்களை, கலாச்சாரங்களை வரக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்கான ஓவியங்கள் வரையக்கூடிய பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றன. அரசு கட்டிடங்கள் முழுவதும் எந்த விதமான சுவரொட்டிகளும் இல்லாத வகையில் பொதுமக்களுடைய வரவேற்பை பெறக்கூடிய வகையில் இந்த பணிகள் விரைவில் தொடங்க இருக்கின்றன. மே 7 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற 6 மாத காலத்திற்குள்ளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குகளில் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 202 வாக்குறுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் படிப்படியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருகின்றார்கள். இந்த 6 மாத காலத்திற்குள் 202 வாக்குறுதிகள் நிறைவேற்றுதல் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு குறிப்பாக ஒரே மேடையில் 25,000 பயனாளிகள் பயன்பெறக்கூடிய வகையில் அரசினுடைய நலத்திட்டங்களை, உதவிகளை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி கோவையினுடைய வளர்ச்சிகளுக்கும் மக்களுடைய வளர்ச்சிகளுக்கும் பல்வேறு நிதி ஆதாரங்களையும் அதேபோல் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் என்பது தங்களுடைய நிலைப்பாடுகளில், குறிப்பாக கடந்த காலங்களில், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டங்களோ, போராட்டங்களோ அல்லது அரசியல் இயக்கங்களோ, எந்த விதமான கூட்டங்களோ அல்லது நிகழ்ச்சிகளோ நடத்த முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அதை மீறி நடத்துபவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையெல்லாம் மறந்துவிட்டு, மறைத்துவிட்டு மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற நிலையில் நேற்று பலவிதமான கருத்துக்களை, குறிப்பாக உச்சபட்ச கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த கருத்துக்கள் என்பது தங்கள் கையில் இருந்த ஆட்சிகள், அதிகாரங்கள் பறிபோய்விட்டன என்ற விரக்தியின் அடிப்படையில் பேசப்பட்ட கருத்துக்கள். இருந்தாலும் கூட அரசு அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை ஒருமையில் பேசுவது என்பது ஒரு பொறுப்பிலிருந்து மக்களிடத்தில் வாக்குகளை பெறக்கூடியவர்கள் தாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கவனித்து மற்றவர்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது, அந்த கருத்துக்களை கேட்கின்ற பொழுது முகம் சுளிக்காத அளவிற்கு இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் மறந்து, தாங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை மறந்து, கடந்த காலங்களில் செய்த தவறுகளை, செய்த
கடந்த காலங்களில் நடைபெற்ற நிகழ்வு எல்லாம் மறந்து மறைத்து பேசியிருக்கின்றார்கள். எனவே மக்கள் அதற்கான சரியான பாடங்களை வழங்குவார்கள். கோவையை பொறுத்தவரை ஏதோ கடந்த காலங்களில் பல்லாயிரக்கணக்கான கோடி நிதிகளை பெற்றதாகவும் அதற்கான சாலைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதைப் போலும் ஒரு மாயத் தோற்றத்தை மக்களிடத்திலே உருவாக்க முயற்சித்திருக்கின்றார்கள். 2013 ஒப்புதல் பெறப்பட்ட சாலைகள் பணிகள் கூட தொடங்கப்படவில்லை. நிதிகளை பெற்றவர்கள் பல்வேறு திட்டங்களுக்காக பெற்ற நிதிகளை எல்லாம் சம்பளம் வழங்கக்கூடிய அல்லது வேறு பயன்பாடுகளுக்கு அந்த நிதிகளை மாற்றி பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலைகளில் செய்யாத பணிகளை குறிப்பாக மாநகராட்சியினுடைய ஒப்புதல் இல்லாமல் டெண்டர் விடாமல் தொடங்கப்பட்ட பணிகள் எல்லாம் ரத்து செய்யாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அதனால தான் வந்து அந்த பணிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு இப்பொழுது அடிப்படை தேவையான அடிப்படைகளை முன்னெடுக்கப்பட்டு 289 சாலை பணிகள் டெண்டர் விடக்கூடிய நிலையில் தொடங்கியிருக்கின்றோம். விரைவில் இந்த மாத இறுதிக்குள் அந்த சாலை பணிகள் தொடங்க இருக்கின்றன. எனவே வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகாரிகளை மிரட்டக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அந்த தோணியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை இனி வரக்கூடிய காலங்களில் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அரசு நிர்வாகம் வேடிக்கையை பார்க்காது, சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். முன்னாள் அமைச்சர் தங்கமணி ரெய்டுக்கு வந்து நீங்கள் தான் காரணம் சொல்கிறாங்க. ஏற்கனவே மனு முதலமைச்சருடைய வழிகாட்டலின்படி டெல்லிக்கு சென்று ஒன்றியத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு அங்கே பத்திரிகையாளர்களை பார்க்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தேன். ஒரு வகையில் ஒரு என்ன கருத்துக்களை தான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்ன பேசுகிறோங்கிறத யாரால் இது முடியும் அப்படின்னு சிந்திக்க கூட முடியாத அளவில் இருக்காங்க. அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ரைடு சம்பந்தமாக. அதில் ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. திரு தங்கமணி அவர்கள் பேட்டியின் போது ஒரு கருத்தை வெளியிடுகின்றார்கள். மூணு பேர்த்துக்குள்ளே முரண்பட்ட கருத்துக்கள். இந்த மூணு பேரும் பேசி முடித்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து உண்மையான காரணம் என்னங்கிறத அவங்க முதல்ல தெளிவுபடுத்தணும், அவங்களுக்குள்ளே ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசியல்வாதி தான் கொள்ளையடித்த பணத்தில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்த முதல் தகவல் அறிக்கையில் வழக்கை சந்தித்திருப்பவர் திரு தங்கமணி அவர்கள். நிலக்கரி வந்து 238,000 டன்னு காணாமல் போயிருக்கு அவர் இருந்த நிர்வகித்த காலங்களில். அதேபோல் தூத்துக்குடியிலையும் காணாமல் போயிருக்கு. ஏறத்தாலும் 300,000 டன் நிலக்கரிகள் காணவில்லை. இது கண்ணுக்கு தெரிஞ்ச நிலக்கரி காணாமல் போயிருக்கு. கண்ணுக்கு தெரியாத கிரிப்டோ கரன்சியில் கொள்ளையடித்த பணத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வழக்கோட தன்மைகள். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ரைடு சம்பந்தப்பட்ட அந்த கருத்துக்களை வெளியிடுவதற்கு பதிலாக திசை திருப்ப வேண்டும் அல்லது ஏதேனும் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து. எனவே வழக்கு என்பது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்றார்கள். நான் தான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு இன்ன வரைக்கும் திரு தங்கமணி அவர்கள் வந்து பதில் வரல. ஒரு வெளிப்படையான தன்மையை சொல்லணும். 2006 சட்டமன்ற தேர்தலில் திரு தங்கமணி அவர்கள் தாக்கல் செய்த சொத்து மதிப்பு என்ன? 2011 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற பொழுது வேட்பு மனுவில் தாக்கல் செய்த பொழுது தாக்கல் செய்யப்பட்ட சொத்து மதிப்பு என்ன? 2016 தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்து மதிப்புகள் என்ன தாக்கல் செய்த பொழுது? 2021 குடும்ப சொத்துக்களுடைய தாக்கல் செய்யப்பட்ட அந்த மதிப்பு என்ன? இந்த 4 வேட்புமனுக்களுடைய தாக்கல் செய்யப்பட்ட சொத்துக்களுடைய மதிப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும். அப்போ தெரியும் சொத்து உயர்ந்திருக்கா உயரலையா, எந்த வகையில் அந்த சொத்துக்கள் வந்தது, எப்படி கொள்ளையடிக்கப்பட்டு வந்தது, எதன் மூலமாக பெறப்பட்டது என்பதை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் ஒன்று, கடந்த கால ஆட்சியில் நடந்த தவறுகள் யாரெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் மீது வழக்கு வரும் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் தவறு செய்தவர்கள் மீது, கொள்ளையடித்தவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை தொடரும்.